ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் நம்ம குக் வித் கோமாலிஷோ மணிமேகலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஐ எம் பேக் ஸோ ரெண்டு வாரங்களாக வந்துட்டு நான் வைரல் ஃபீவர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தேன் ஸோ நியூ இயரில் அஃபெக்ட் ஆகி பொங்கலுக்கு தான் திரும்ப வந்திருக்கேன் இயரோட ஸ்டார்டிங்கே தரமாக இருக்குது மே ஆல் குட் திங்ஸ் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக போட்டு பொங்கல் விஷ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆக்சுவலி அவங்க கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறேன் ஸோ அதுவும் இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸோ மாடை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த கியூட்டான ஃபோட்டோஸையும் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் ஆட்டோட கொம்புக்கு அழகாக வண்ணம் தீட்டுறாங்க ஸோ அதையுமே ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம மணிமேகலை வந்துட்டு ஷேர் பண்ணதும் பயங்கரமாக நிறைய பேருக்கு ஷாக் அப்படின்ட்டு தான் சொல்லணும் என்ன லண்டன் காய்ச்சலா அப்படிங்கிற மாதிரியாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் அவங்க அவங்களுடைய ஒகேஷன் ஃபுல்லாகவே லண்டனில் வந்துட்டு கொண்டாடி இருந்தாங்கள்ல ஸோ அதனால் லண்டன் காய்ச்சலா அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு நிறைய பேர் கலாய்ச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் திரும்ப ஆகி திரும்ப வந்ததில் ரொம்பவே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு கிட்டே குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியாகவும் கேட்டிருக்கிறாங்க ஸோ இனிவே மணிமேகலைக்கு நம்ம சேனல் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம்